நம் அணியிலே விவசாயி முதலமைச்சர், எதிரணியிலே ஒரு வியாபாரி முதலமைச்சர் வேட்பாளர். ஸ்டாலின் அவர்கள் ஒரு வியாபாரி. பக்கம் ஸ்டாலினை யாராவது பார்க்க முடியுமா, பேச முடியுமா, அணுக முடியுமா? அவங்க கட்சிக்காரன் கூட பேச முடியாது. யாரு போனாலும் பல ஆளுங்க கொடுப்பாரு, பேச முடியாது. அவ்வளவு அகங்காரம் மனசுல, அவ்வளவு அகங்காரம். தான் 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 அவங்க கட்சிக்காரெல்லாம் பயப்படுவாங்க. அது நிர்வாகம் கிடையாது, அது தலைமை பண்பு கிடையாது. ஸ்டாலின் சொல்றாரு, நான் வெற்றி பெற்றா விவசாய கடனை ரத்து பண்ணுவேன். ஆனா இங்க ரத்து பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. 20 லட்சம் விவசாயம் இன்னைக்கு பயன்பட்டு இருக்கின்றார்கள். ஸ்டாலின் வெற்றி அறிக்கையால் தான். ஸ்டாலின் என்றால் பொய். நான் அவருக்கு பேர் வச்சிருக்க புழுகு மூட்டை ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்துட்டா முடிஞ்சு போச்சு. பெண்கள் யாரும் வீட்டுக்கு வெளியில வர முடியாது, தைரியமா போக முடியாது. கட்ட பஞ்சாயத்து வழிப்பறி குண்டர் குண்டர்கள் வந்து பண்ணிடுவாங்க. நில ஆக்கிரமிப்பு, எங்கேயா நிலம் வச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் முதலாளி, ஒரு பக்கம் விவசாயி. இந்த தேர்தல் விவசாயிகளுக்கும் முதலாளிக்கும் நடக்கின்ற போர். இந்த போர் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும் அந்த ஆசை இல்ல, வெறி ஸ்டாலினுக்கு. எப்படியாவது ஆகணும். அதற்கு யார நம்பி இருக்கிறார் ஸ்டாலின் தெரியல. இப்ப நாங்கெல்லாம் உங்களை நம்பி இருக்கிறோம், நாங்கெல்லாம் உங்களை நம்பி இருக்கிறோம், நாங்கெல்லாம் விவசாயிகளை நம்பி இருக்கிறோம், தொழிலாளர்களை பார்த்தாலும் நம்பி இருக்கிறோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயோ பீகார்ல இருந்து வந்த பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு நபரை நம்பி 500-600 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு ஒரு கூலிக்கு ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஒரு பக்கம் பொய் மூட்டை பொய்களா அடுக்கி வச்சிட்டு இருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் இங்கே உண்மையா ஒரு விவசாயி, எளிமையானவர், அமைதியானவர். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.